சரி, இந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் அந்த திராவிட மொழியை பேசினாங்க, அதாவது தமிழ் மொழியை பேசினாங்க. அப்படின்னா சுத்தமான தமிழ் இல்லைங்க, கற்கால தமிழை பேசினாங்க. கற்கால தமிழ் பேசும் மக்கள் வணிக ரீதியாக எகிப்துடனோ மெசபட்டோமியாவுடனோ ஏன் சீனாவுடனோ பழக்கம் இருந்தது என்பது முழுக்க முழுக்க உண்மை. ஹரப்பா மோஞ்சதாரோ, அதாவது இந்த மோஞ்சதாரோ ஹரப்பாங்கிற நாகரீகத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோண்டியதில் எகிப்தில் இருந்த நாணயங்களும் அதில் மெசபட்டோமியாவில் இருந்த சில பொருட்களும் கிடைச்சது. மோஞ்சதாரோவில் இருந்த மக்கள் பல வியாபார ரீதியாக கடல் பயணமாகவும் எகிப்துக்கும் மெசபட்டோமியாவுக்கும் போயிருக்காங்க. அங்கே அவங்க வணிகம் பண்ணியிருக்காங்க. அந்த வணிகம் என்ன அப்படின்னா, டைரெக்டாக அந்நேரங்க வந்து நாணயம் எதுவும் கிடையாது, அவங்க வந்து பொருள் வாங்கவோ கொடுக்கவோ செய்யலை. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பண்டமாற்று முறையில் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. பண்டமாற்று முறை வியாபாரம் அப்படின்னா, உணவுப் பொருட்களுக்கு பதிலாக வேறு ஏதாவது பொருட்கள், ஆயுதங்கள், இல்லை சுட்ட செங்கல், அந்த சுட்ட செங்கலால் பீங்கான் ஜாமான்கள், சுட்ட மண் ஜாமான்கள், இந்த மாதிரி பல உலோக ஜாமான்கள், இப்படி பல வியாபாரங்கள் எகிப்து தேசமும் மெசபட்டோமிய தேசமும் ஹரப்பா மொஹஞ்சதார தேசமும் மூன்று தேசங்களும் அதிகமாக பண்ணியிருக்கு என்பது அறிவியல் சான்று. அப்போது இவங்களுக்குள்ள ஒரு ட்ரேட், அதாவது வந்து வியாபார ரீதியான ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு. வியாபார ரீதியான பழக்க வழக்கம் மட்டும் இருந்ததுன்னா அப்போ கண்டிப்பான ஊரில் மொழி ரீதியான ஒரு பழக்க வழக்கம் உண்டாயிருக்குமா இல்லையா? ஆ, நடந்திருக்கு. இப்போது நானே இருக்கேன், நானே இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கு போய் ஒரு தொழிலையோ இல்லை ஒரு வியாபாரமோ பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் அங்கே போய் தமிழ் பேசினா அவங்களுக்கு புரியாது. அப்போது அங்கே ஹிந்தியில் நான் பேசி ஆகணும், அப்போ தான் என்னால் வியாபாரம் பண்ண முடியும். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஹரப்பா மொஹஞ்சதாரோ சேர்ந்த மக்கள் வியாபார ரீதியாக எகிப்துக்கும் மெசபட்டோமியாவுக்கும் போயிருக்காங்க. அப்போது அங்கே அவங்க பேசின பாஷை, அதாவது எகிப்து நாட்டில் பேசின பாஷையும் மெசபட்டோமியாவில் இருந்த மக்கள் பேசின பாஷையும் அவங்க கற்றுக்கிட்டாங்க. அந்த கற்றுக்கிட்டு அவங்க கூட வணிக ரீதியாக பேசியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேருந்து சைனாவுக்கும் போய் சைனாலேயும் இருந்து அவங்க அந்த மக்கள் பேசின பாஷையையும் கற்றுக்கிட்டு அங்கேயும் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எகிப்துலேருந்தும் இங்கே வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. மெசபட்டோமியாவிலேருந்தும் ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இப்படித்தான் சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழியே உண்டாச்சுன்னு சொல்லலாம். சமஸ்கிருத மொழி இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ் கிடையாது, இந்தோ ஈரானியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து ஈரான் பகுதி, இந்த ஈரான் பகுதியை தான் இந்தோ ஈரானியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதே இது இங்கிட்டு இருந்து யூரோப் இருக்கும், அதுதான் இந்தோ ஐரோப்பியன் லாங்குவேஜ். இந்தோ ஐரோப்பியன்லேருந்து சமஸ்கிருதம் வரல, ஆனால் இந்தோ ஈரானியன்லேருந்து சமஸ்கிருதம் வந்திருக்கு. அப்படின்னா அந்த காலத்தில் பேசப்பட்ட அந்த திராவிட, அதாவது கற்கால தமிழ் அப்படின்னே சொல்லுவோம், கற்கால தமிழ் மொழி இந்த மெசபட்டோமியா, இந்த எகிப்து, இந்த சைனா போன்ற நாடுகளில் அந்த காலத்தில் பேசப்பட்ட பழமையான மொழிகளோட ஒரு கலப்பினமாக உண்டாயிருக்கு. அப்படி கலப்பினமாக உண்டானதில் தான் சமஸ்கிருதம் பிறந்திருக்கு. அந்த சமஸ்கிருதம் இந்தோ ஈரானியன் லாங்குவேஜ், அது வந்து இந்தோ ஈரானியன் லாங்குவேஜ். அந்த சமஸ்கிருதம் பேச்சு மொழி கிடையாது, அதனால தான் அதுங்களுடைய அதை வந்து எழுத்து படிவத்தில் அவங்க பாதுகாக்க நினச்சாங்க. ஏன்னா இந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மொழி தெரியா இருந்தது, அதுக்கு அது அதனால் மற்றவங்களுக்கு அந்த மொழி தெரியாமே இருந்தது. ஸோ அந்த மொழியை வந்து பேச்சு வாக்கில் அதிகமாக பயன்படுத்த முடியாததுனால அதை வந்து எழுத்து வாக்கில் கொண்டு வந்தாங்க. இப்படி தான் சமஸ்கிருத மொழி எழுத்து வாக்கில் உண்டானது. சரி, இப்போது அடுத்து இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ அழிச்சது வந்து ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு அறிவியல் கூற்றும் கிடையாது. ஹரப்பா மொஹஞ்சதாரோவை ஆரியர்கள் அழிக்கவே இல்லை. ஆனால் ஹரப்பா மொஹஞ்சதாரோ எப்படி அழிஞ்சது அப்படின்னா, வறுமையால் அழிஞ்சது, மழையின்மையால் அழிஞ்சது, நோயால் அழிஞ்சது. ஆமாங்க, இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ இன்றைக்கி சைனா, இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ இன்றைக்கி சென்னை மாதிரி தான். சென்னையில் எப்படி மக்கள் இருக்கக்கூடிய அளவை விட அதிகமான மக்கள் தொகை கூடிச்சோ, அதே மாதிரி வியாபாரம் வணிகங்கிறதுனால இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் ஏகப்பட்ட பணப்புழக்கங்கள், அதாவது இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் ஏகப்பட்ட செல்வங்கள் கூட ஆரம்பிச்சது. அப்போது வணிக ரீதியான மக்கள் அனைவரும் இந்த இடத்துல அதிகமாக குமிய ஆரம்பித்தாங்க. இந்த மக்கள் கூட்டம் அதிகமாக அங்கே சுற்றுச்சூழல் மோசமாக ஆரம்பித்தது.
சாதாரணமாக சொல்லணும்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் இத்தனை பேர் ஒரு இருக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது 1000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 5000 பேர் வந்து தங்கினாங்க அப்படின்னா அந்த இடத்துல எப்படி ஒரு மாசு உண்டாகுமோ அப்படிப்பட்ட ஒரு மாசு உண்டாயிருக்கு. அதே சமயம் மழை அப்படிங்கிறது பொய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 100 ஆண்டு, அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்கு சரியான மழை இல்லை, அதனால் பெரும் வறட்சி உண்டானது. அதனால் மக்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் 1900 BC, அதாவது வந்து 4000 வருஷங்களுக்கு முந்தி ஹரப்பான் மொஹஞ்சதாரோ கிட்டத்தட்ட தன்னுடைய அழிவை சந்தித்தது. இன்றைக்கும் ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோண்டும்போது பல எலும்பு கூடுகள் கிடச்சிருக்கு. ஆனால் அது எதுவுமே காயமடைந்து மரணித்தவர்கள் அல்ல. அவர்கள் யாரையும் அங்கே போர் நடந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. ஆரியர்கள் உள்ள வந்து நம்மளை இன்வைட் பண்ணி நம்மளை வந்து அடிமைப்படுத்தனம் படுத்தி நம்மளை வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் இருந்து விரட்டி சவுத்துக்கு அனுப்பி இங்கே திராவிடர்களாக நம்மளை மாற்றுறாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அறிவியல் சான்றும் கிடையாது. இன்னும் சமஸ்கிருத மொழியை பற்றியும் அது எப்படி உருவானது பற்றியும் இன்னும் விளக்கமாகவும், ஆரியர்கள்ங்கிறது எப்படி ஒரு கட்டுக்கதை அப்படிங்கிறத பற்றியும் இன்னும் விளக்கமாக நான் உங்களுக்கு அடுத்த வாரம் கூறுகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லிங்கேஷ். நன்றி, வணக்கம்.